வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ். இன்றைக்கி நான் செய்ய போகிறது பூசணிக்காவும் தட்டைப்பயிரும் போட்ட ஒரு சிம்பிளான ஒரு கூட்டு தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தட்டைப்பயிர் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு குக்கரில் வச்சு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா பூசணிக்காவை ஒரு துண்டு எடுத்துருக்கேங்க. அதை வந்து தோல்சி விட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேங்க. கூடவே கால் மூடி தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா ரெண்டு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டைய பொடியை உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க. அதோட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானது கடுகு போட்டு பொரிச்சுக்கலாம். பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க பூசணிக்காவையும் இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பயிரையும் இதோட சேர்த்து நல்லாவே வேக விட்டு எடுத்துடலாங்க. இப்போ பூசணிக்காய் கூட்டு வந்து ரெடி. இது வந்து சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசையோட சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.